स्वीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहसम् शरणागतसत्त्वभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः। इपो एप्पर्त्तिनीके कल्याणैकताणत्ते साधिक्केच्चे அதுல முதல் நாலு அதிகரணங்கள்னால ஹேயப்பர்த்த நீக்கன் அப்படின்னு சாதிக்கப்பட்டது. அடுத்த ரெண்டு அதிகரணத்தினால ஒரு சேதனத்துக்கு அந்தர்யாமியாக இருந்தாலோ ஒரு அச்சேதனத்துக்கு அந்தர்யாமியாக இருந்தாலோ இவனுக்கு எந்த தோஷமும் ஒட்டாது அப்படின்றத சாதிச்சார். உபயலிங்காதிகரணத்திலையும் அகைகுண்டலாதிகரணத்திலையும் சாதிச்சுட்டார். இப்படி இந்த மாதிரி சொல்லிவிட்டோம். அதன் பிறகு இந்த ஏழாவது அதிகரணம், அதுல பரதேவதா பாரமாத்தியத்தை சாதிக்க போற, தேவதா பாரம்யம், எம்பெருமானே அனைத்து தேவதைகளை காட்டிலும் உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வருது. தாராவளியில சுவாமி சாதிக்கச்ச ஹீனத்துவ ஔதாரியஹானி அப்படிங்கிற ஹீனத்துவம், அதாவது பெருமாளை காட்டிலும் பெருமாள் வந்து மீதி தேவதையை காட்டிலும் கீழே ஆக்குறது அப்படின்னு சொல்றது இந்த பராதிகரணத்துல பகவானுடைய பாரம்யத்தை சாதிக்கிறதுனால அவனுக்கு ஹீனத்துவம் கிடையாது அப்படின்றது சாதிக்கப்படுகிறது. அடுத்த அதிகரணம் பலாதிகரணம் வரப்போகுது, எட்டாவது அதிகரணம். அதுல பகவான் வதான்யன் பெரும் வள்ளல் அப்படின்னு ஔதாரியத்தை சாதிக்க போறது. அது ஔதாரியம் இல்லை அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அவனுக்கு ஔதாரியம் இருக்கு அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் எட்டாவது அதிகரணம் வரப்போகுது. இப்ப இதுல பராதிகரணம், இந்த பராதிகரணத்துல ஏழு சூத்திரங்கள், இதுல பகவானுடைய பாரம்யம் தேவதா பாரம்யம் சாதிக்கப்படுகிறது. சாராவளியில இந்த அதிகரணத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா பாரம்ய ஐக்க பீமா அப்படிங்கிறார். பாரம்யம் இருக்கே உசந்த நிலையில இருக்கிறதுன்றது அவுத்கிருஷ்டியம். அதுல ஒரே எல்லை நலம் இவன்தான், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்றவங்க அந்த உயர்வர உயர்நலம் உடையவனா இருக்கிறதுன்றதுதான் தேவதா பாரம்யம். அந்த பாரம்யமானது எம்பெருமானுக்கே இருக்கு. அகமேவ பரம் தத்துவம் அப்படின்னு தேவ பெருமாள் வந்து திருக்கச்சி நம்பிகளுக்கு சாதிக்கிறார். அதை பத்தி சொல்லுவா நம்ம பிரியவாழ்லாம். அகமேவ பரம் தத்துவம் அப்படின்றதுக்கு அதை சொல்ற சமயத்துல பெருமாள் நின்று காமிக்கிறாராம் தன்னுடைய காம்பீரியத்தை. அப்படி காமிக்கிறான், நான் தான் பரதத்துவம் அப்படின்னு. அதனாலதான் அப்படி நின்று காமிச்சது நிலையா நின்றுத்தான் நினைச்சு நிக்கிறார் பெருமாள். அப்படியே கம்பீரமா நின்றுருக்கார். பார்த்தாலே எல்லாரும் எஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தாக முஷ்யந்தி அபங்கரதியோ முனி சார்வபௌமாக அப்படிங்கிற வரதராஜ பிரஞ்சாஸ்திர இரண்டாவது ஸ்லோகத்திலேயே எம்பெருமானுடைய வைபவத்தை அறிந்து கொள்ள முடியலையாம் முனிசார் பகவானால. ஏன் அப்படின்னா சேவிச்சா இப்படிப்பட்ட காம்பீரியமா இப்படிப்பட்ட பரதத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஆச்சரியமான நிற்கிறது. இத பார்த்த உடனே அவள் தகச்சு போயிட்டாலும் அவங்குறதியாக நம்ம எப்ப பேசுவோம், சாதாரணமா இருந்தால்தான் நம்மளால பேச முடியும். தகச்சு பிரமிச்சு போய் நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு பேச்சே வராதே. அதனால பெருமாளுடைய வைபவத்தை இந்த பரதத்துவத்தை நிரூபிக்கிற நிலையை பார்த்த உடனே அந்த மாதிரி ஆயிடுத்தான் அவளுக்கெல்லாம், யாருக்கு முனிசார் பகமாக ஆழ்வார்களுக்கெல்லாம். அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் தேவ பிரமாள யாருமே பாடல அப்படின்னு ஒரு இது இருக்கு, பிரதா இருக்கு. அனங்கராச்சார சுவாமி 4000 எங்க தேவ பிரமாளை பத்தி தான் சாதிப்பார். அவர் அதனால திருக்குழந்தையான சாதிப்பார் உபன்யாச. எங்க அமுதனுக்கு தேவ பெருமான் மாதிரி கம்பீரமா நிக்க தெரியலையே அப்படின்னு. எப்படி நிக்க தெரியும், தேவ பெருமாள் அவர் பரதத்துவமான நிரூபிச்சுட்டு இருக்கார், ஆனால் அமுதனும் குழந்தையா இருக்க
அவர் வந்து ஆறாவது ஆழ்வானா மாறிட்டார். பிரானா இருக்கேன் இவர் பரதத்துவமா இருக்கிற பரதத்துவத்தை நிரூபிக்க முடியும். ஆழ்வானா இருக்கிற சமயத்தை நிரூபிக்க முடியுமா? பக்தியில ஆழங்கால் பட்டு போயிட்டா, ஆழங்கால் பட்டு போயிட்டா என்ன ஆகும்? குழஞ்சு குழஞ்சுதான் இருப்ப. எல்லாம் ஆழ்வார்கள்லாம் அழறாளே, ஆனந்த பாஷ்பத்தை அப்படியே கொட்டுறாளேப்பா. அதனால திருவேஷி பிரான் கிட்ட ஆறாவது ஆழ்வான் அப்படி சொக்கி போயிட்டார். எல்லாரும் பெருமாள் கிட்ட சொக்கி போவா, ஆனால் திருவேஷி பிரான் கிட்ட இவர் சொக்கி போயிட்டார். அவருடைய பேச்சு ஒரு பாகவதருடைய வைபவத்தை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா சொக்கி போயிட்டார் பெருமாள். அதனால அவர் குழஞ்சு குழஞ்சுதான் இருப்ப. அதனால குழந்தை அது குழந்தையால கம்பீரமா நிக்க முடியுமா? அதே தேவ பெருமாடோ பரதத்துவத்தை நிரூபிக்கிறவர். பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுனால அகமேவ பரந்தத்துவம் சாதிச்சுட்டு இல்லையோ, அதனால இந்த பாரம்யம் இப்படி இருக்கு. அந்த பாரம்யத்தை நிரூபிக்கிறதுனால இந்த அதிகரணத்துக்கு வைசிஷ்டியம் அதிகம். அந்த வைசிஷ்டியமானது இதை எப்படி எல்லாம் இவ கேள்வி கேட்கிறா, அந்த கேள்வி கேட்டாக்க அதற்கு சமாதானம் எப்படி சொல்றது அப்படின்னு இங்க வருது. இதுல நாலு விதமான ஆக்ஷேபங்கள் வருது. பூர்வபக்ஷிகள் நாலு விதமான ஆக்ஷேபங்களை கொண்டு வந்து வைக்கிறார். என்னென்ன அப்படின்னாக்க, முதல் சூத்திரம் பரமத சேது உண்மான சம்பந்த பேத விபதேசேபியா அப்படின்னு இருக்கு. சேது உண்மான சம்பந்த பேத, சேது விபதேசம், உண்மான விபதேசம், சம்பந்த விபதேசம், பேத விபதேசம் அப்படின்னு நாலு ஹேதுக்கள். அந்த நாலு ஹேதுக்களை வச்சுண்டு பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபிக்கிறார். எம்பெருமான் உபயலிங்கம், எம்பெருமான் ஹேப்ரத்னிக்கு கல்யாணிகிதானன், எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அந்த பிரமாண காட்டிலும் வேற ஒரு வசந்த தத்துவம் இருக்குது, அந்த வசந்த தத்துவம் தான் பிராப்தியம், அதுதான் உபாசியம் அப்படின்னு இவ ஆக்ஷேபிக்கிறாவா. அது எப்படி அப்படின்னாக்க, சேது உபதேசம், சேதுத்வம். என்ன சேது? சேதுன்னா என்ன அர்த்தம்? அணை, அணைன்னு பேரு. அணைன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ரெண்டு விதமா அணைன்னு அர்த்தம் சொல்லலாம். அணைனாக்க இந்த கூல இந்த கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறது, அதுதானே பொதுவா சொல்ற அணைன்றது சொல்றது வேதம். அணைனாக்க என்னது? இந்த கரையிலிருந்து அந்த கரையை சேர்றதுக்கு உபயோகமா இருக்கிறது தான் சேத்துன்றது. அப்போ இந்த கரையிலிருந்து அந்த கரையை சேர்றது தானே உபயோகப்படுறது. அப்படின்னா அந்த கரையில் இருக்கிற வஸ்து வேற ஒண்ணும், இது சேது. பெருமாள் சேதுவாக எழுந்துள்ளிருக்கான். அப்படியானா அந்த சேதுவை கொண்டு அடையப்படுவது எது? அப்ப பிராப்தியம் வேற, பிராபகம் வேற. பிராபகம் எம்பெருமான், பிராப்தியம் எம்பெருமான காட்டிலும் வசந்தம் ஒத்த இருக்கான். அவன் சிவன் சொல்லிக்கோங்க, எத்தவனும் சொல்லிக்கோங்க, ஆனா உங்க விஷ்ணு இல்லை, உங்க பிரமாண் இல்லை, இந்த உபயலிங்கம் இது வரையும் சாதிச்சிருக்கீங்களே அது இல்ல. ஏன்னா சேதுங்கிறது அதுதான் அர்த்தம். லோகத்துல சேதுன்னு அது ராம சேதுன்னு சொல்றோம். எதுக்கு சேது கட்டினார் பெருமாள் அப்படின்னாக்க, இதுக்கோசம் தானே கட்டினார். இந்த சமுத்திரத்தை தாண்டணும், சமுத்திரத்தை தாண்டறதுக்கு இந்த சேதுவானது உபயோகமா இருக்கு. ஏன்னா அங்க வாக்கியம் அத ஏ ஆத்மா ச சேது விதுதிஹி அப்படின்ட்டு இருக்கு. ஏ ஆத்மா, எந்த ஆத்மாவானவன்? சக, அந்த ஆத்மா சேது, ஒரு அணை, அணையா இருக்கிறது. அது என்ன பண்றது? விதுதிஹி, தரிக்கிறது அப்படின்னு சொல்லிடுச்சோம். இப்ப சேதுனாக்கா லோகத்துல இந்த கரையிலேருந்து அந்த கரையை அடையிறது இருக்கே, அதுக்குதான் அது உபயோகப்படும். அதுதான் இந்த கரையில இன்னொரு கரையை அடையணும், மறுகரையை அடையணும், அதுக்குதான் இது உபயோகப்படுறது. அதனால பிரம்மன்றது சேது அப்படின்னாக்க அணையா இருக்குது.
ஒரு உபாயமா தான் இருக்கே தவிர்த்து அது உபயமா இல்ல. பிராபகம் அடை நிற்கிறது, ஏதோ ஒண்ணு அடைய வேண்டியது வேற ஒண்ணு இருக்கு, அடைய வேண்டிய வேற தத்துவத்தை அடை நிற்கிறதுன்றதுதான் சேதுவாயிருக்கு. அதனால நீ சொன்ன உபயலிங்கமான பிரம்மமானது அது அடை நிற்கிறது, அடையப்படுவதோ வேற ஒண்ணும். அது நாங்க சொல்லல, அங்கேயே ஒரு வாக்கியம் இருக்கு, ஏதம் சேதும் தீர்த்வா அந்தஸ்தன் அனந்தோ பவதி. இந்த சேது, இந்த சேது இந்த அணைய அணைய தீர்த்துவா, இதை தாண்டி இதை கடந்து என்ன ஆகுவானா அவன் அந்தஸ்தன், ரொம்ப குருடான உடம்பு, அதாவது பிராகிருதமான உடம்போட கூடியவன் கூடினவன் அனந்தோ பவதி, அப்ராகிருதமான உடம்பு அடைஞ்சிடுவான், தோஷத்தோட கூடின உடம்பை உடையவன் அது பிராகிருதம், அதுவே அனந்தோ பவதி அப்ராகிருதமான உடம்பு அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றது. அதனால என்னாச்சு சேது அப்படின்னு சொன்னாக்கா பிராபகம்னு அர்த்தம், அடைவிக்கிறது, இங்கேந்து இன்னொன்னு அடைவிக்கிறது இருக்குதே அதுதான் இந்த சொல்லப்படுறது. ஆகையினால எம்பெருமான் உபயலிங்கத்தோட கூடின எம்பெருமான் இருக்கானே அவனை காட்டிலும் வேறு ஒருவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது முதல் யுக்தி பூர்வபக்ஷிகளுக்கு. ரெண்டாவது யுக்தி முன்மான வியபதேசம். முன்மான வியபதேசம்னாக்க முன்மானம்னாக்க அளவை சொல்றது, எவ்வளவு இருக்குது இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றது இருக்குதே அதுக்கு பேரு உண்மான வியபதேசம் பேரு. எங்க என்ன சொல்றது அப்படின்னா சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம அப்படின்றது, நாலு பாதங்களை உடையது இந்த பிரம்மம். அத மாதிரி ஷோடசகலம், கலம்னா அவயவம், பதினாறு அவயவங்களை உடையது இந்த பிரம்மம் அப்படின்னாக்க அவ்வளவுதான் இருந்தா எம்பெருமான் எப்படி வியாபிச்சிருக்கான்னு சொல்லணும். நீங்க சர்வ வியாபியான எம்பெருமான சதுஷ்பாத் சோடசகலம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க அளவிட்டு தானே சொல்றீங்க, அது உபரிஷத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறது. நீங்க சொல்ற பிரம்மமானது அளவோட கூடினது அப்படின்னு தான் இருக்கு. இந்த அளவோட கூடினதுன்றது பிராபகமா இருக்கலாம், பிராபியமானது அளவோட கூடினது இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல என்ன சொல்றோம், அனந்த ஸ்திரபலம் நமக்கு முக்கியம், எல்லையற்ற பலன் முக்கியம். மோட்சதையில நாம் அனுபவிக்க வேண்டியது எப்படி இருக்கணும், எல்லையற்ற பலனை உடையதா இருக்கணும். அத மாதிரி ஸ்திரபலம், ஸ்திரமான பலன் பலமா இருக்கணும் அப்படின்னா அங்க அர்த்தம் சொல்றோம். அதனாலதான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். அப்படி இருக்கிறது அளவோட கூடின பிரம்மத்தை அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம் அதனால, ஏன்னா நமக்கு அனந்த பலன் தானே நமக்கு தேவை, அளவற்ற என்ன எல்லையற்ற பலனை அனுபவிக்கணும் தான் நம்ம ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும். அப்படி இருக்கிறது அளவோட கூடின பிரம்மத்தை அடையிறோம் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. அதனால இந்த இது சேதுவாருக்கு அளவோட கூடினதா இருக்குது, ஆகையினால இது பிராபகம் தான், அடைவிக்கிறது. இது உபயலிங்கமானது அடைவிக்கிறது, அடையப்படுவது எது அப்படின்னாக்க அது வேற ஒண்ணும் அப்படின்னு இத நமக்கு குறிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி சம்பந்த விபதேசமும் இருக்கு. சம்பந்த விபதேசம்னாக்க முதல் ஹேது சேதுத்த விபதேசம், அணையா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப என்னன்னாக்கா சேது, சேதுவை உடையது, அணையா இருக்கிறது பிரம்மம், அந்த அணையை உடையது எது அப்படி பிராபக பிராப்தியம், அது பிராபியத்துக்கும் பிராபகத்துக்கும் சம்பந்தத்தை சொல்றது, பிராபியத்துக்கும் பிராபகத்துக்கும் சம்பந்தத்தை சொல்றது. அது எங்க இருக்குன்னா அமிர்தஸ்ய பரம் சேதும் தக்தேந்தனி விவானடம் அப்படின்னு இருக்குது. அதாவது அமிர்தத்துக்கு உயர்ந்த சேதுவா இருக்குது இது, அமிர்தத்துக்கு உயர்ந்த சேது அப்படின்னா அமிர்தம்ன்றது மோக்ஷம், அதுக்கு சேதுவா இருக்கிறதுன்றது உபாயம் தான் அர்த்தம்.
அமிர்தங்கிறது மோக்ஷம், அதுக்கு உபாயமா இருக்கக்கூடிய அணைங்கிறது பிராபகம், அடைக்கிறது தான். இதுதான் சம்பந்தம், பிராப்தியம் பிராபகம். இப்படி பிராப்திய பிராபக சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த சம்பந்தமானது இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் அமிர்தசியேஷ சேது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அமிர்தமான மோட்சம் இருக்கே அதுக்கு இதோ இந்த பிரம்மம் இருக்குதே இது சேது அடைவிக்கிறது, பிராபகமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால சம்பந்தம் சொல்றது, சேதுவான பிரம்மத்துக்கும் பிராபியமான பிரம்மத்தை காட்டிலும் மேலான ஒரு வஸ்து இருக்கு, அதுக்கும் சம்பந்தத்தை சொல்றது. இப்படி மூணு, மூணாவது சொல்லி மூணு சொல்லியாச்சு. நாலாவது என்னன்னாக்கா வேதவியபதேசம். வேதவியபதேசம் இருக்கு. என்ன வேதம் அப்படின்னு கேட்டாக்கா பராத்பரம் புருஷம் உபைதி பராத்பரம் ஜன் மகதோ மகாந்தம் ததோ எதுத்தரதரம் தது அரூபம் அனாமயம் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. பராத்து பரம், வசந்த ஒரு பரதத்துவம், அதை காட்டிலும் வசந்த தத்துவம் ஒண்ணு இருக்குது. அந்த புருஷனை தான் அடைகிறான் உபைதி. பராது பரம் புருஷம், வசந்த தத்துவத்தை காட்டிலும் வசந்த தத்துவமா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கான் பிராப்தியமாக, அவனையும் அடைகிறான். அந்த மாதிரி பராத்பரம் எது மகதோ மகாந்தம், மகத்தத்துவத்தை காட்ட வசந்தத்து பெரிய தத்துவத்தை காட்டிலும் பெருசா இருக்கிறவன் அதுதான் சுந்தரனில் பெரிய பரணன் மலர்ச்சோதியோ அப்படின்னு சொல்ற மாதிரியோ, அந்த மாதிரி எல்லா தரக்காட்டிலும் பெருசா இருக்கிற தத்துவம் ஒண்ணு இருக்கு, அந்த தத்துவம் தான் பிராப்தியமா இருக்கு. நீ சொல்ற பிரம்மன்றது அதை காட்டிலும் கீழானதுதான். அதே மாதிரி தத்துவ எது உத்தரதரம், எந்த வஸ்து மேல இருக்கிற வஸ்து, உத்தரதரம் உத்தரம்னா மேலன்னு அர்த்தம், உத்து அப்படின்னாலே மேல உத்தரம், அந்த உத்தரத்தை காட்டிலும் தரம் மேல, கம்பேரிட்டிவ் மேல இருக்கிற வஸ்துவை காட்டிலும் மேலானது. அது எப்படி பண்றது தெரியுமா, அரூபம் ரூபமே இல்லாதது, அனாமயம் வியாதி இல்லாதது. அனாமயம் வியாதியோட கூடினது ஆமயம், அனாமயம்னு வியாதி இல்லாதது, வியாதி எல்லாம் எதுவும் கிடையாது, பிணியே கிடையாது, அப்படிப்பட்டதுன்னு சொல்றது. இப்படி நாலு விதமான ஹேதுக்கள் அணையாக இருக்கிறான் இந்த பிரம்மமானது, அணையாக இருக்கிறது. அணையினாக்க இங்க இருந்து இன்னொன்னு கரைக்கு போறதுக்கு உபயோகப்படுறது அவ்வளவுதான். அதனால பிராப்தியம் வேற பிராபகம் வேற, அணையா இருக்கிறது. அதுக்கப்புறம் உண்மானம் அளவை சொல்றது, அளவோட கூடினது பிராபகம், அளவற்றது பிராப்தியம் ரெண்டு. மூணாவது இது சம்பந்த வியபதேசம், இது உபாயம் அது உபேயம், இது பிராபகம் அது பிராப்தியம் அப்படின்னுட்டு அமிர்த சேது சேது இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்றது. கடைசி தி பேதேன வியபதேசம், பேதம் சொல்றது. என்னது பேதம் சொல்றது, பராத்பரம் புருஷம், பராத்பரம் என் மகதோ மகாந்தம், அதே மாதிரி தத்தோ எது உத்தரதரம், அது இந்த மாதிரி சொன்ன உத்தரதரம்னாக உத்தரத்தை காட்டும் மேல இருக்கிறத காட்டிலும் மேலான வஸ்து. அது எப்படி நாலு விதமான ஹேத்துக்கள், பரமதேதோன்மானதம் பந்த வேத யபதேஜேத்யா அதஹா, நீ சொன்னியே பிரம்மன்னு ஒண்ணு சொன்னியே, அந்த உபயலிங்கமான பிரம்மத்தை காட்டிலும் பரம் வேற ஒண்ணு இருக்கு பிராப்தியமா, ஏன் சேது உண்மான சம்பந்த வேத யபதேசேபியா. அதனால சேது உபதேசம், உண்மான உபதேசம், சம்பந்த உபதேசம், வேத உபதேசம், இப்படி நாலு விதமான உபதேசங்கள் சொல்லப்படுதல் உபதேசிக்கப்படுதல் அதெல்லாம் இருக்கு. அதனால பிராப்தியம் வேற பிராபகம் வேற, பிராபகம்ன்றது இதுவரையும் தான் நீ சொன்னது, பிராப்தியம்ங்கிறது நாங்க சொல்றது, அது சிவன் வேற ஏதோ ஒரு தத்துவமா சொல்லிட்டு போறோம். அதனால கல்யாணிக்கு தானமான பிரம்மான்னு சொன்னப்பாரு, இத்தனை பாதத்தினால சொல்லப்பட்ட ஒரு
தத்துவம் சொன்னையே அது கேவலம் பிராபகம், பிராபியமோ அதை காட்டிலும் மேலானது அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம் அந்த மாதிரி கிடையாது. சேது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போய் சேர்றது அப்படின்னு இவர் அர்த்தம் சொன்னேன். அதுவும் இருக்கு வாஸ்தவம், ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சேது என்ன பண்றது அப்படின்னா அந்த பக்கம் இந்த ஒரு அணை கட்டிடுறோம், அணை கட்டிட்டாக்க இந்த பக்கம் இருக்கிற ஜலத்துக்கும் அந்த பக்கம் இருக்கிற ஜலத்துக்கும் சேர்க்கையை தடுக்கிறது, சேர்க்கையை தடுக்கிறது, இதுதான் சேதுன்னு பேரு. அதாவது இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் எல்லா லோகத்திலையும் ஒவ்வொரு லோகத்தினுடைய சுபாவம் இருக்கு பாருங்க, சொர்பு சுரூபம் சுபாவம்லாம் அதெல்லாம் சாங்கரியம் ஆகாம பார்த்துக்கிறான். அதாவது என்ன அர்த்தம், இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்கோ, குழந்தை இருக்கு, இப்படி எத்தனையோ வக்திகள் இருக்கும், இதுல என் சுபாவம் உங்களுக்கு வராது, உங்க சுபாவம் எனக்கு வராது, நம்ம எல்லார் சுபாவம் இன்னொருத்தருக்கு வராது. ஏன் அப்படின்னா, அவாவாருடைய கர்மாதீனமாக அவாவாருடைய சுபாவத்தை வியவஸ்தை பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான், வியவஸ்தை பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்றதுனால இந்த சாங்கரியம் வராது, சுபாவ சாங்கரியமோ சுரூப சாங்கரியமோ வராது. அதே மாதிரி லோகங்கள், அது மாதிரி திரவியங்கள் பதார்த்தங்கள், இவைகளுடைய தர்மங்கள் எல்லாம் அதுக்கு என்ன, இந்த வஸ்துவுக்கு இது தர்மம் இது சுபாவம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சுபாவத்தை மாத்திரத்துக்கு எம்பெருமானுக்கு கூட அதிகாரம் கிடையாது, எம்பெருமானுக்கு கூட அதிகாரம் கிடையாது. நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி தத்தம் சாகலாத்துல ஒரு விஷயம் அழகா அபூர்வ விஷயம் சாதிச்ச, ஏற்கனவே சொல்றோம்னு தெரியாது. பிராட்டி வந்து சுந்தரகாண்டத்துல இருக்கா, திருவடி வரையர் அனுமான் வந்து எல்லாம் சொல்ற, அதுக்கப்புறம் அந்த அசோக வனத்தையே நாசனம் பண்ணிடுற, வாழ்ல தீய வச்சு கொளிச்சுடுறா, நெருப்பு வச்சு கொளிச்சுடுறா. அப்ப எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்த வானரம் அதுக்கு வந்து நெருப்பு வச்சுட்டா அப்படின்லாம் சொல்ற, ராஷ்டிரதிகள் எல்லாம் சொல்ற. அப்ப சீதோபவ அனுமதி பதிசுசுரூஷான்லாம் ஆரம்பிச்சு, நான் பதிசுசுரூஷ பண்றது சரியா இருந்ததுன்னாக்கா, ராமன் சத்தியசந்தனா இருக்கிறது உண்மையா இருந்தாக்கா, நீ அனுமானுக்கு அக்னிதேவனே சீதோபவ அப்படின்ற, நீ குளிர்ந்து இருந்துட்டு. அதுக்கு கேள்வி வருது, இப்போ இவா ரெண்டு பேரும் தானே பிரமாணம் பிராட்டியன் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்துல இந்த இந்த வஸ்துவுக்கு இந்த இந்த சுபாவம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணது அவாதானே, அப்படி நிர்ணயம் பண்ணிருக்கிற இவாலே எப்படி மாத்தலாம், நெருப்புக்கு உஷ்ணம் சூடுதான் சுபாவம், ஜலத்துக்கு குளிர்ச்சிதான் சுபாவம். இப்போ இந்த மாதிரி குளிர்ச்சிய சூட சூடு சூடா இருக்கிற தன்மையை மாத்தி குளிர்ச்சியாயிரு அப்படின்னு சொல்றது சரியாகுமா, அது எப்படி சொல்லலாம், ஏன்னா இது வேற அது வேற அதனுடைய சுபாவம். அப்ப எப்படி பிராட்டி மாத்த பாக்குறா, அவளுக்கு கூட அதிகாரம் கிடையாதாச்சே, ஏன்னா இல்லைன்னா எல்லாம் அசங்கரமா போயிடும். அதனாலதான் இங்க உபநிடத்து வாக்கியம் ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்றது, இந்த உலகங்கள்லாம் அசம்பேதாய கலக்காம இருக்கணும், எந்த லோகத்திலையும் இந்தந்த உலகத்துக்கு இது இது சுபாவம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணதே அவாதானே. அதனால எதோ ஆயத்தன் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம்லாம் இருக்கே இவ அதீனமா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்படி நடக்கிற சமயத்துல இது வந்து பிரம்மமானது இது மாதிரி பார்த்துட்டு இருக்கு, லோகமானது சுபாவ சாங்கரியம் வராம ஒருத்தருடைய சுபாவம் இன்னொருத்தருக்கு வராம அப்படி இருக்கிறது பிறார் எப்படி இதை சொன்னான் அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே சொல்றப்ப ஊசி போடுறா, மயக்கம் வந்து ஊசி போட்டான்னாக்க அந்த மயக்க ஊசி போடுறா ஆபரேஷன் பண்ற சமயத்துல
இப்போ ரத்தம் வரும், இதெல்லாம் பண்ணிச்சு, கத்தி கொண்டு அப்புறம் சஸ்திரசிகிச்சை பண்ணிச்சு, அந்த மாதிரி சமயத்துல ரத்தம் வரும், வலி இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு வலி தெரியக்கூடாது. அப்ப ரத்தம் வரலையா, வலி இல்லையா, எனக்கு தெரியல, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சாக்க நான் வந்து கஷ்டப்படுவேன். அந்த மயக்க ஊசி போட்டோம்னாக்க இதுதான் பண்றது, எனக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்கோசரம் இத மாதிரி ஊசி போட்டுடுறா. அதனால இதுல வந்து இது என்ன இருக்கு, அந்த சக்திய மாத்திரம் தடுக்கிறது, சக்திய மாத்திரம் தடுக்கிறது. அதாவது நெருப்பு வச்சுட்டா வாழ்ல, அந்த வாழ்ல நெருப்பு கட்டி வச்சுட்டாக்க சுடுமோல்யோ, அந்த சுடுற உஷ்ணம் இருக்கே அது அதனுடைய சக்தியை மாத்திரம் தடுக்கிறது, சுபாவத்தை மாத்திர. நெருப்பு எரிஞ்சுன்னா இருக்குது, அவருக்கு சுடல, அவருக்கு பிராட்டியினுடைய கடாட்சம் இருக்கே, அந்த கடாட்சமானது கடாட்சம் என்ன பண்றதுன்னாக்க குளிர்ச்சியை உண்டு பண்ணிடுறது, குளிர்ச்சியை உண்டு பண்ணிடுறது, அவ்வளவுதான். இதுல வந்து சுபாவத்தை மாத்தவே இல்லை, ஏன்னா அவளுடைய கடாட்சமானது இது மாதிரி பண்றது, அவ்வளவுதான் அர்த்தம். அது மத்தபடி சுபாவத்தை மாத்தத்துக்கு இவாளுக்கும் அதிகாரம் கிடையாது. அவனும் சர்வசக்தனா இருந்தா கூட சரி, அவனையும் ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சுட்டு இருக்கான், இது இது இந்தந்த வஸ்துக்கு இருக்கு, இந்தந்த வஸ்துக்கெல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. ஆகையினால லோகங்களுடைய சுபாவத்தை ஒண்ணு கலக்காம பாத்துக்கணும், இதுதான் சேது பண்ற காரியம், அணை பண்ற காரியமே இதுதான் அது. அதனால இது வந்து வேதமே சொல்லிடுச்சு, சேதுவுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன ஒற்றுமை இருக்குன்னா இதுதான் இருக்கு. இந்த மாதிரி தர்மம் அது அதனுடைய சுபாவம், அது சேராம பார்த்துக்கணும். அதனால இந்த லோகத்தெல்லாம் இது பண்ணி வச்சு காத்துன்னு இருக்குது பகவான். இந்த பிரம்மமாகிற சேத்து என்ன பண்றதுன்னாக்க சேதன தர்மம் அச்சேதனத்துக்கு வராது, அச்சேதன தர்மம் சேதனத்துக்கு வராது, இந்த லோகத்தினுடைய தர்மம் இன்னொரு லோகத்துக்கு வராது, பதார்த்தங்களுடைய தர்மம் இன்னொரு பதார்த்தத்துக்கு வராது. இந்த மாதிரி ரட்சிக்கிறது தான் சேதுவனுடைய காரியம், அது பகவான் பண்றான். ரெண்டு நீர்நிலைகள் ஒண்ணுக்கொண்ணு சேரக்கூடாது, அது சேர்ந்து என்ன போகணும், இது திருவேணி சங்கமம் போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க போனாக்க எனக்கு என்னவோ பாக்கியம் கிடைக்கல, அங்க போகிறது அவகாசம் இல்லை, இது காசிக்கு போனே தவிர்த்து போக முடியல. அதை பத்தி சொல்லச்ச மூணு நதிகள் ஒன்னா சேர்றது, அந்த இடத்துல போனா மூணு நதியும் தனித்தனியா தெரியுமா, அது சேவிச்சுட்டு வந்ததான் சொல்ற, அது யமுனா அது தனி, இது தனி, அது தனியா இருக்கும் அப்படின்னு. அதனால இது மாதிரி சேரக்கூடாது எதுவுமே, அதான் பண்றதுதான் சேதுவனுடைய காரியம், பகவானுடைய காரியம் அதுதான். இதுதான் இந்த சித்தாந்த சூத்திரம் இது. அதனால சாமான்யாத்துவம் சூத்திரம். ஆக ரெண்டு பேர் ரெண்டுத்துக்கும் சேதுவுக்கும் எம்பெருமானுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா லோகங்கள் கலக்காமை, சுபாவங்கள் கலக்காமை, சேதனங்கள் சேதனங்களாகவே இருக்கணும், அச்சேதனங்கள் அச்சேதனங்களாகவே இருக்கணும், அந்த மாதிரி பாக்கிறது, இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதனால எம்பெருமான் சேதுன்னு சொன்னாக்க இத மாதிரி எம்பெருமான் உபாயமா இருக்கான், பிராபகமா இருக்கான், பிராப்பியமானது இன்னொன்னு அப்படின்னு சொல்றது இருக்குது, அது அதுக்கு வந்து அர்த்தம் இது, அது மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொன்னாலும் இல்லையோ, ஏதம் சேதும் தீர்த்வா அப்படின்னு வாக்கியம் ஒண்ணு சொன்னான், ஏதம் சேதும் தீர்த்வா, இந்த அணையை கடந்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு வந்து சொல்லச்சு புறபட்சத்துல அர்த்தம் சொன்னான், அந்த மாதிரி கிடையாது. அது தீர்த்வான்னாக்க அடைந்து அப்படின்னு தான் அர்த்தம், கடந்துன்னு அர்த்தம் வேண்டாம், அடைந்து அப்படின்னு அர்த்தம். அடைந்துன்றதுக்கும் கடந்துன்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், கடந்துன்னு இதை தாண்டின்னு அர்த்தம் வரும். ஆனால் இங்க அடைந்துன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க,
அதனுடைய அர்த்தமே வேற ஆயிடுறது இல்லையோ அது. அதுக்கு எப்படின்னாக்கா வேதாந்தம் தரதி அப்படின்னா, வேதாந்தம் தரதி, தரதினாக்கா இந்த தீர்த்தான்னு அர்த்தம், கிரியாபதம் உனைய வினைச்சொல். தரதின்னா தாண்டுகிறான்னு அர்த்தம் இல்ல, வேதாந்தத்தையே தாண்டிட்டான்னு அர்த்தம் அப்படி இல்ல. வேதாந்த சாஸ்திரத்தை அடைஞ்சுட்டான், வேதாந்தத்தை நல்லா படிச்சுட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதுதான் இந்த சொல்றது, அது வேதாந்தத்தை அடைந்து விட்டான், சாஸ்திரத்தை அடைஞ்சு விட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா சதுஷாஸ்திர பாரங்கதாக அப்படின்வா, நாலு சாஸ்திரத்தினுடைய பாரத்தை அடைஞ்சு கரையை அடைஞ்சுட்டுவான்னு அர்த்தம், கரையை தாண்டிட்டுவான்னு அர்த்தம் இல்ல, நாலு சாஸ்திரத்தினுடைய கரையையும் அடைஞ்சுட்டுவா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல தீர்த்துவான்னாக்க, ஆக இந்த பிரம்மமானது சேதுவா இருக்கு. சேதுவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு அணையா இருக்கு. அணை என்ன பண்ணணும்னாக்க, இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் ஜலம் கலக்காம பார்த்துப்போம். அத மாதிரி லோகங்களுடைய சுபாவத்தை கலக்காம சாங்கரியம் இல்லாம பார்த்துப்போம். அதுதான் இந்த சேதுவனுடைய காரியம். சேது தீர்த்துவானே என்ன அர்த்தம்னா, அடையிறதுன்னு தான் அர்த்தம், கடந்து போறதுன்னு அர்த்தம் இல்ல, அதை தாண்டிடுறதுன்னு அர்த்தம் இல்ல, அடையிறதுன்னு அர்த்தம். அடையிறதுன்னு என்ன அர்த்தம், இந்த பிரம்மத்தை அடைஞ்சுட்டாக்க அமிர்தத்தை அடைகிறான். அதை பின்னாடி சொல்ல போற, பிரம்மன்றதே அமுதுவே அமிர்தம், அதுவே மோட்சம், அதுவே சாதனம், அதுவே உபாயம், சித்த உபாயம்னு அர்த்தம். பிராப்தியம் பிராபகம் ரெண்டுமே அவனே அப்படின்னு சொல்றதுக்கு அது வருது. அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை. நீ வந்து இந்த பரமாத்மாவை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்குது அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அதுவே இப்ப தவறுன்னு ஆயிடுறது. பரமாத்மாவை காட்டிலும் வேற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அத இப்ப இங்க சாய்க்கிறார். இப்போ ஸ்ரீசக்திய தீப ஸ்ரீசக்திய சேவிச்சோம்னாக்க இதனுடைய தாத்பரியம் ஸ்பஷ்டமா வந்துடும். அத கிரந்தத்தை எடுத்துக்கிறாடி. பரமதேதோன்மான சம்பந்த பேத வியபதேஷேப்யா, இது பூர்வபக்ஷ சூத்திரம். இதுல எதோவா இமானி இத்தியாதினா ஜகஜன்மாதி காரணத்தையா நிர்திஷ்டாத் பரஸ்மாத் பிரம்மணோபி பரந்தத்துவம் கிஞ்சித் அஸ்தி நேதி சம்சயஹ. எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னா வாக்கியம், அந்த வாக்கியத்தினால அறிந்து கொள்ளப்பட்டது என்னது, ஜெகத்காரணம் பிரம்மம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அப்படி ஜெகஜன்மாதி காரணத்தையா, ஜெகஜன்மாதிகளுக்கு காரணமாக நிர்திஷ்டாது குறிப்பிடப்பட்ட பரஸ்மாத் பிரம்மனோபி பரபிரம்மத்தை காட்டிலும் பரம் தத்துவம் கிஞ்சித் அஸ்தி நேதி, வேற ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி இதோபி பரம் அஸ்தி இது பூர்வபக்ஷம், இதோபி இந்த பிரம்மத்தை காட்டிலும் வந்து பரம் அஸ்தி வேற ஒண்ணு தத்துவம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். ஏ அப்படின்னா அச ஏ ஆத்மா சேது இத்திய சேதுத்துவ உபதேசாத், சேதுத்துவ உபதேசம் இருக்கு அணையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனா ஏதம் சேதும் தீர்த்வா இத்திய தரித்தவியத்துவ உபதேசாச்ச, சேதும் தீர்த்வா இந்த சேதுவை தாண்டி அப்படின்னு இருக்கு. அதனால அப்பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் இது தாண்டி அப்படின்னாக்க, இது வந்து இதுவே பிராப்தியம் இல்லை, இந்த பிரம்மம் பிராப்தியம் இல்லை, இத்த கடன் அடை கடந்து அதன் பிறகு வேற ஒண்ணு பிராப்தியம் இருக்குன்னு அர்த்தம் வரும். அதனால அத்தக அந்யதபி அஸ்தி இது கம்யதே, இன்னொன்னு கூட பிராப்தியமா ஒண்ணு இருக்குது அப்படின்னு அதனால அறியப்படுகிறது. அப்புறம் பிராப்தியன்றது அளவற்றதா இருக்கணும், ஆனால் சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம இப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால இது பரிமிதத்துவ உபதேசாச்ச, பரிமிதத்துவம் அளவோட கூடினது அப்படின்றதும் இங்க உபதேசம் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லித்தின்னாக்க அபரிமிதமானது அளவு அளவில்லாதது எல்லையற்றது அதுதான் பிராப்தியம், அதுதான் இன்னொன்னு இருக்குது
அப்படின்னு பிரதீயதே. அபரிமிதம் அந்யதஸ்தி இது பிரதீயதே. இது ரெண்டாவது இது சேது உண்மான. அப்புறம் சம்பந்தம் சாதிக்கிறார். அமிர்தசியை சேது இது பிராபகத்துவ ஸ்ருதேச அமிர்தத்தை அடைவிப்பது இது, அதுதான் சேது அப்படின்னு பிராபகத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்மமானது பிராபகமா இருக்குது அப்படின்னு தான் இருக்கு. அவ பிராபியம் வேற, அதனால பிராபிய பிராபக சம்பந்தமானது இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது பிராபகத்துவ ஸ்ருதேச அனேன பிராபியம் அந்யதஸ்தீதி பிராபிய பிராபக ரூப சம்பந்தாது தெரியுது. பிராபிய பிராபக ரூப சம்பந்தமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தத்துக்கு ஏஷா சேதுகு, இந்த உபயலிங்கத்தோடு கூடின ஒரு பிரம்மன் இருக்கே அதுதான் சேது உபாயம் பிராபகம். அப்ப பிராப்தியம் வேறன்னு அர்த்தம். இது மூணாவது. அப்புறம் ததா தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் ததோ எதுத்தரதனம். தோ இந்த புருஷன் இருக்கானே அவனாலதான் இது அத்தனையும் பூர்ணமா இருக்குது. அந்த பூர்ணமான வஸ்துவை காட்டிலும் ததக எது உத்தரதரம், எது இன்னும் மேலானதாக இருக்கிறதோ அப்படின்னுட்டு கடைசி ஹேது பேத விபதேசம் இருக்கு. எது நீ பிரம்மத்தை சர்வ வியாபியா சொல்றியோ அதை காட்டிலும் மேலானதாக ஒண்ணு இருக்குன்னு சொல்லிடுத்து. இது புருஷசப்த நிர்திஷ்டாது பிரம்மனா. புருஷேன சர்வம்லாம் சொன்னதுனால பிரம்மம் புருஷசப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தை காட்டிலும் உத்தரதரத்வேன இன்னும் மேலானது, மேலானதுக்கும் மேலானதாக பேதவியபதேசாச்சு பேதவியபதேசம் இருக்குது. அதனால அந்யத்து பரம் அஸ்தி, இந்த உபயலிங்கமான பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணு பரம் அஸ்தி ஒன்னு இருக்கு, அது பிராபியம். அதனால பிராபகம் இந்த இத்தனை அத்தியாயங்களால சொன்ன இத்தனை பாதங்கள் இத்தனை அதிகாரங்களால சொன்ன பிராபகம் அது பிரம்மம். பிராப்தியம் வேற ஒண்ணு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி அதற்கு சமாதானம். தாத்தாந்தஸ்து நஹி ஏதஸ்மாதிதி நேதி அந்யது பரமஸ்தி அப்படின்னு உபயலிங்காதிகரணத்துல பார்த்திருக்கோம். இந்த பிரம்மம் இருக்கே ஏதஸ்மாது இதை காட்டிலும் வேற ஒண்ணு பரம் வசந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டோம். பிறகு ஏதாத்மம் ஹி பிரதிரேதி ததோ பிரவீதிச்ச பூயாகான்னு சூத்திரகாரர் சாதிச்சுட்டார். அதுல இந்த வாக்கியத்தை உதாகரிச்சிருப்போம். நஹ்யேதஸ்மாதி நேதி அந்யது பரமஸ்தி. இது நேதி நிர்திஷ்டாது, இந்த எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் இல்லை, இவனே உபயலிங்கம் இவனே பிரம்மம் அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை காட்டிலும் வசந்தது எதுவும் இல்லை அப்படின்னு தானே சொல்றது. நிர்திஷ்டாது மூர்த்த அமூர்த்த ரூபாது பிரம்மணா. சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் அதை ரூபமாக அதை அம்சமாக சரீரமாக உடைய பிரம்மனுக்கே பிரம்மணா. பிரம்மத்தை காட்டிலும் அந்யது பரம் நாஸ்தி, அதை காட்டிலும் வசந்தது எதுவும் இல்லை. நாஸ்தி பரதத்துவ நிஷேதா, பரதத்துவமானது நிஷேதிக்கப்படுகிறது. இங்க எந்த பரதத்துவம், எம்பெருமானை காட்டிலும் உகந்தது ஒரு தத்துவம் இல்லை அப்படின்னு நிஷேதிக்கப்படுகிறது. நிஷேதாத்து காரணாத்து பிரம்மணஹா அந்யது பரம் நாஸ்தி, எம்பெருமானான பரபிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது உகந்தது எதுவும் இல்லை. சரி, இதுவரையும் சொல்லிட்டேன். அப்போ சேதுத்துவ விபதேசம் அணை அப்படின்னு சொல்றதே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு கேட்டா, சேதுத்துவ விபதேசஸ்து ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய. இந்த லோகங்கள் அசம்பேதா, இந்த லோகங்களுடைய கலவாமைக்கவசரம் கலந்து போயிடக்கூடாது, கலந்து போயிடக்கூடாது. எல்லாம் உபலட்சணம், ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா மாறக்கூடாது, ஒரு வஸ்துடைய சுபாவம் இன்னொரு வஸ்துக்கும் வரக்கூடாது. இதுதான் பிரதானமானது. அதுக்கோசரம்தான் பகவான் சேதுவா இருக்கான். இது சர்வலோக அசங்கரகரத்துவ கிருதா,
சங்கரம் அப்படின்னா சேர்தல், அசங்கரம்னாக்க சேர்தல் இல்லை. சாங்கரியம் கிடையாது லோகங்களுக்கோ தத்துவங்களுக்கோ, சுரூப சுவாவ சாங்கரியம் வரவே வராது. அந்த மாதிரி எம்பெருமான் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். அதனால சர்வலோக அசங்கர கரத்துவ அப்புறம் ஏதம் சேதும் தீர்த்துவா இது தரத்திருப்பி. இந்த சேதுவை தாண்டி கடந்து அப்படின்னு இருக்கே, அது என்ன சொல்லணும்? தரதிருப்பி வேதாந்தம் தரதீதி வது பிராப்தி வச்சனா. வேதாந்தத்தை தரதி அப்படின்னா தாண்டுகிறான்னு அர்த்தம் கிடையாது. வேதாந்தத்தை அடைந்தான், அதை பிராப்தி, அதனுடைய பிராப்தி அவனுக்கு வந்தது. அதனால பிராப்தி வச்சனா, பிராப்தி தான் சொல்றதே தவிர்த்து அது வந்து அதை கடந்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஏதம் சேத்தும் தீர்த்துவானே இந்த எம்பெருமானை அடைந்து, எம்பெருமானை அடைஞ்சிட்டானாக்க அவன் சொஸ்தனா மாறிடுவான், ஆனந்த பாக்கா இருக்கான். அதுவும் சொல்றது அது பிராப்தி வேதனா. சரி, சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகுணம் பிரம்ம இது உண்மான அளவு, அளவு சொல்லித்து இது உண்மான வியபதேசோபி, அளவை கூறுதல் கூட வாக்பாதக சக்ஷுப்பாதக இதுவது உபாசனார்த்தகம். இப்போ வாக்கே இவனுக்கு ஒரு பாதம், கண்ணே ஒரு பாதம்னு சொல்றோம். இந்திரியம் வாக்குன்றது இந்திரியம், சக்ஷுன்றது ஒரு இந்திரியம். இந்திரியம் வந்து இவனுக்கு ஒரு திருவடியா இருக்க முடியுமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது கிடையாது, உபாசனத்துக்கோசரம். அது பிரம்மத்தை வந்து சூக்ஷமா இருக்கிறதா, அணுவா இருக்கிறது, துணுண்டா இருக்கிறதா நம்ம சேவிக்கிறோம். இத்துணுண்டா இருக்கிறது பிரம்மம் அப்படின்னாக்கா அது இத்துணுண்டா பிரம்மம், சிறிய அளவு இல்லையே, அது சர்வ வியாபி. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன்னு சொல்றோம், வியாபிச்சு இருக்கிறது எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பிரம்மம் ஹிருதய கோயிலே வேட்டி இருக்கிறான். தஸ்மின் திரவியம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள், அது உபாசி திரவியம் அப்படின்னு சொல்றது. இப்ப நாமளே அவனுதானே, நமக்குள்ளுக்குள்ள அவன் இருக்கான்னாக்க எவ்வளவு சூக்ஷமா இருக்கணும் அவன் அப்படின்னு, அவனுதான் அவன் சுரூபம்னா. இது உபாசனத்துக்கு நம்மளால அவன் அப்படி வியாபிச்சு இருக்கிறதா அறிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி உபாசனமும் நம்மளால பண்ண முடியாது. ஆகையினால அத சொல்றது இது உபாசனார்த்தம். அந்த இது வந்து உபாசனார்த்தம் சம்பவத்திச்ச அபரிமிதாபி தத்த தேச சம்பந்தியா உண்மைத்துவ அனுசந்தானம். உண்மைத்துவம் அளவோடு கூடுனது, அது வியாபி சர்வ வியாபியா இருந்தா கூட சரி. இப்போ கடாகாசம் பட்டா மட்டாகாசம் சொல்றோம், ஆகாசமானது வியாபிச்சிருந்தா கூட ஒரு கடத்துல வரத்தை இத்தனை உண்டா மாறிடுறதா இல்லையா? அப்ப கடத்துல எவ்வளவு ஆகாசம் இருக்கோ அவ்வளவுதான் ஆகாசத்துல அளவான்னா அது கிடையாது. அது கடத்துல இருக்கிறதுனால கடாகாசம் அதுக்கு பேரு, ஒரு கூடத்துல இருக்கிறதுனால கூடத்தினுடைய ஆகாசம் வெற்றிடம் அப்படின்னு பேர். அதே வெற்ற வழியை போய் பார்த்துட்டோம்னா மொத்தமா அப்போ அது வியாபம் வியாப்தியா இருக்குது, சர்வ வியாப்தியா இருக்குது. அதனால இந்த அளவோடு கூடினதுன்றது கூட ஏதோ ஒரு காரணத்தை இட்டு வரும், அது தவறு இல்லை. அதனால தத்த தேச சம்பந்தித்த அந்தந்த தேசத்தை சம்பந்திச்சுண்டு அதனுடைய சம்பந்தத்தினால உண்மை தத்துவ அனுசந்தானம் வரும், அது சம்பவிக்கும். அதனால தோஷம் இல்லை. அதே மாதிரி அமிர்தசீடை சேத்து அப்படின்னு சம்பந்தம் சொல்றது, என்ன சம்பந்தம்? சேத்து பிராப்தியமான ஒரு தத்துவத்துக்கும் பிராபகமான இந்த சேதுவான பிரம்மத்துக்கும் பிராப்திய பிராபக சம்பந்தம் இருக்குது. அதனால அது வேற இது வேறன்னு அவன் சொன்னான் பொறுப்புக்ஷி, அது வேற இது வேறன்னு. அதுக்கு பதில் சொல்ற அமிர்தசீட சேதுகு இது ஸ்வஸ்யைவ அமிர்தஸ்ய ஸ்வயமேவ பிராபகம் உச்சதே, தானே அமிர்தம், தானே அதுக்கு உபாயம், சித்தோபாயம்னு அர்த்தம். பிரம்ம நம்ம எவ்வளவோ உபாசனம் பண்ணலாம், உபாசனம் பண்ணாக்க கர்ம பிரதிபந்தம் தான், கர்மாவாகிற தடை, பாபங்கள்லாம் போயிடும். ஆனால் மோட்சம் சித்திக்குமா அப்படின்னு கேட்டா அது சித்தோபாயமான எம்பெருமான் கொடுக்கணும், அவன் கொடுத்தாதான் உண்டு. உபாசனை நம்ம உபாயத்தை அனுஷ்டிக்கிறமே உபாயம் நமக்கு கொடுக்காது,
சித்தோபாயமான எம்பெருமான் தான் கொடுக்கணும். அதே சாத்தியோபாயம்ன்றது பலனை கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்காது. சாத்தியோபாயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, சாராவிட சாய்க்கிறார், பிராயஸ்சித்த கிரமேன ஸ்ரீஹபர பஜனம் சோஜிதம் கர்மசாந்தியை. உபாசனமானது கர்மா சாந்தி ஆகும், அது சமணம் பண்ணும், கர்மாவை அடைக்கிடும், கர்மாவை வந்து அழிஞ்சு போயிடும், புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அது ஒண்டிதான் உபாசனம் பண்றது. ஆனால் மோட்சத்தை கொடுக்க வேண்டியது எது அப்படின்னாக்க, சித்தோபாயமான எம்பெருமான் தான். அதனால ஸ்வயமேவ பிராபகம், எம்பெருமானே பிராபகமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் யமேவ ஏஷ வர்ணதே தேனலபியா இத்தியாதி சுபே, அதெல்லாம் சேவிச்சிருக்கோம். எமேவ ஏஷ வர்ணதே, எம்பெருமான் எந்த உபாசகனை வரிக்கிறானோ அவன் அவனுக்கு அவனாலதான் அடைய முடியும். தேனலபியா, அவனாலதான் எம்பெருமானை அடைய முடியும். அதனால எம்பெருமான் தான் உபாசகன், அது உபாயன், சித்தோபாயன். சித்தோபாயன் அப்படிவே அவன் நமக்கு அனுகிரகிக்கிறான். இது அவரி ததோ எதுத்தரதனம் இத்தியபி தேனேதம் பூர்ணம் இது நிர்திஷ்டாது புருஷாது அந்நஸ்தின பரத்தமாக. ததோ எதுத்தரதனம், எந்த புருஷன் வியாபிச்சிருக்கானோ அவனை காட்டிலும் மேலானவன் ஒருத்தான் நீ அர்த்தம் சொன்ன, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அதனால தேனேதம் பூர்ணம் விதி நிர்திஷ்டாது புருஷாது, அந்த பூர்ண சப்தத்து பக்கத்துல புருஷத்த இருக்கு, அந்த புருஷனை காட்டிலும் மேலானவன் தரக்கான் நீ அர்த்தம் சொல்லிட்ட உத்தர தரம் அப்படின்றதுக்கு. அந்த பரத்துவத்தை அது சொல்லல. அபிதோ சமயவ விதித்வா அதிமர்த்தியுமேதி நான்ய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு முன்னாடி வாக்கியம். தமேவம் விதித்வா, அந்த எம்பெருமானை உபாசித்தே மிருத்யும் அத்தியேதி. மிருத்யு, மிருத்யு அப்படின்னாக்க சம்சாரம், இந்த சம்சாரத்தை தாண்டுகிறான், தாண்டி மோட்சத்தடைகிறான். அதனால் நாண்யப்பந்தாக அயனாய வித்யதே, வேற வழியே இல்லை, மோட்சத்துக்கு உபாயம் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கு. இது பூர்வ பிரதிஜாதம் புருஷ வேதனத்திய, முன்னாடி சொல்லப்பட்ட புருஷ வேதனம், புருஷ உபாசனம், பரமாத்மா உபாசனம், அதுக்கு அமிர்தத்வ ஹேதுத்வம், அவனுக்கே அமிர்தத்வ ஹேதுத்வம். எந்த புருஷனை உபாசிக்கிறோமோ அதுக்கு தான் அமிர்தத்வ ஹேதுத்வம். அந்நியத்தை அபதத்வம், வேற எல்லாத்துக்கும் வழியே கிடையாது, வேற எந்த மார்க்கத்தை சொன்னாலும் அது மார்க்கம் உபாயமா ஆகாது. பதம்னாக்க மார்க்கம் உபாயம், அபதம்னாக்க உபாயம் என்ன, பரமாத்மா மாத்திரமே உபாயமா இருப்பான், அவனை உபாசித்தலே உபாயமா இருக்கும், அவனை சரணடைதலே உபாயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால அபதத்துவம் சகேதுகம் உபசம் வர்றது அப்படின்னு அர்த்தம். ஆகையினால யஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கின்றது இத்தியாரப்பிய, அங்க வாக்கியம் இருக்கு, யஸ்மாத் பரம் அபரமஸ்தி, எவனை காட்டிலும் வசந்த தத்துவமும் இல்லை, அபர தத்துவமும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லவே இல்லை. இத்தியாரப்பிய இத மாதிரி ஆரம்பிச்சு தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், அந்த புருஷன் எவனை காட்டிலும் எதுவுமே மேலானது இல்லையோ அந்த பரமபுருஷனால இது அத்தனையும் வியாபிக்கப்பட்டுள்ளது. இது புருடத்து சர்வஸ்மாத் பரத்துவம், எல்லாத்த காட்டும் பரத்துவம் சொல்லப்பட்டது, ஜாயஸ்தும் சொல்லப்பட்டது, வசந்து இருக்கிறது. அந்நிய அதனால அந்நிய பரத்வாபாவம் பிரதிபாத்திய, வேற எதுவுமே பரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இத்தனையும் சொல்லிட்டோ திரும்ப இதை காட்டு வேற ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்கா அது தப்பு இல்லையா, அது சுருதியே விபரீதமா சொல்றதுன்னு அழடும். அதனால ததோ ஹேதோகோ, இப்படி எம்பெருமானை காட்டிலும் மேலானது எதுவும் இல்லை, பரதத்துவம் இல்லை, அவரதத்துவம் எம்பெருமானு சமயம் எதுவுமே கிடையாது, சமமே இல்லைன்னாக்க வசந்தது இருக்க முடியுமா? அதனால
அந்த காரணத்தினால ததக ஹேதோகோ அந்த ஹேதுவனால எது உத்தரதரம் புருட தத்துவம் பரமாத்மாவை காட்டிலும் மேலான புருஷ தத்துவம்ன்றது ஒண்ணு கிடையாது. பரமாத்மா தான் உத்தரதரமே, அவன் தான் மேலானவன், அவனை காட்டிலும் மேலானவன் யாரும் இல்லை. ததேவ அரூபம் அனாமயம், அதுதான் ரூபமற்றது, அதுதான் பிணியற்றது அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு கடைசியில சொல்றது ஏ ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. இப்படிப்பட்ட பிரம்மத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ, உபாசிக்கிறார்களோ, தே அமிர்தா பவந்தி, அவரெல்லாம் முக்தாளா மாறிடுறா. அத இதரே துக்கமே வாபியந்தி, அதே எம்பெருமானை அறியாதவர்கள், உபாசிக்காதவர்கள், அவளுக்கு துக்கம்தான் கிடைக்கும், துக்கத்தையே அவர்கள் அடைகிறார்கள். இது பூர்வ பிரதிஜாதமே உபசம்ருதம். அதனால உத்தரதரம் அப்படின்னு சொன்னதுனால பரமாத்மாவை காட்டு மேலான தத்துவம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு வாக்கியத்தை வச்சும் சொல்லக்கூடாது, இதுக்குதான் மகா வாக்கியம் ஏக வாக்கியம்லாம் பேர் இருக்கு. நாலஞ்சு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து தாத்பரியத்தை சொல்லணும், அப்படி சொன்னாதான் ஏக வாக்கியமாக மகா வாக்கியமாக மாதிரி நமக்கு அர்த்தத்தை சொல்லணும். அதனால ஒரு பிரகரணத்தையே பாருங்க, அந்த பிரகரணத்துல இத மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால பரமத இவ சூத்திரம் அசூத்திர அர்த்தத்தை சாதிக்கிறார். பரமத ஜன்மாத்தியசேதா இத்தியாரம்பிய, ஜன்மாத்தியதீரணத்திலிருந்து அதோணந்தேன ததாகிலிங்கம் அப்படின்னு உபயலிங்காதிகரன் இருக்கேன், அது பரியந்தம் இத்தியந்தேன பிரதிபாதித்தாத்து, அதுல தெரிவிக்கப்பட்டது. என்னது? நிகழ ஜெகதேக காரணாத்து, அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஏக காரணமா இருக்கிற சர்வாந்தராத்மனா, சர்வத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற சர்வாந்தராத்மனா, நிரஸ்த நிகழ தோஷ கந்த, தோஷ கந்தமே கிடையாது, தோஷ வாசனையே இல்லைன்னா தோஷம் எங்க இருக்கும் அதுக்கு? அதனால அனவதிக அதிசய அனந்த கல்யாண குணாகராசு, எல்லையற்ற ரொம்ப சிறப்பான இந்த கல்யாண குணங்களோட கூடின குணாகராசு பரஸ்மாத் பிரம்மணஹா, அந்த பரம புருஷன் பரபிரம்மருகிறே, அதை காட்டிலும் பரமபி, பரமபி வேற வசந்தது ஒண்ணு கிஞ்சிது அஸ்தீதி, இன்னொரு வசு இருக்குது, பரதத்துவம் ஒண்ணு இருக்குது. இது கஷ்டிது மன்யத்தை ஒத்த கஷ்டது என்ன அர்த்தம்? மந்த புத்தி உள்ளவன், வசந்தவன் இல்ல, அவன் அவனுக்கு ஞானமே கிடையாது, அவன் விபரீதமா கிரகிக்கிறான். ஏன் குதக சேது உண்மான சம்பந்த பேதவி உபதேசேபியா, இப்ப சொன்னோம் சேதுத்துவ உபதேசம், உண்மான உபதேசம், சம்பந்த உபதேசம், பேதவி உபதேசம் இவைகள்னால. அதனால ஏதே வியாக்கியாதாஸ் ஏதே, இந்த நாளும் உரைக்கப்பட்டது, அர்த்தம் சொல்லப்பட்டது, இது பொருள்பட்ட சுத்தம். ஆனா சித்தாந்தத்தையும் ஸ்பஷ்டமா சாதிச்சு விட்டார். ஆகையினால பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், அவனை காட்டிலும் மேலானவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீ சொன்ன, அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் சொல்றோம். ஆனா இந்த முதல் சூத்திரம் பூர்வப்பட்ட சூத்திரமா போயிடுவே, எம்பெருமானை காட்டிலும் வேற ஒருத்தன் இருக்கான், இன்னொரு தத்துவம் இருக்குது, எம்பெருமான் பிராபகன் தான், பிராப்தியமும் அவன் தான். இத வந்து சிவன் இருக்கிறதா, சிவனை சொல்றதாக சில பேர் வியாக்கியானம் பண்றக்க, சுபப்பிராசி எல்லாம் கூட இருக்கிறது, அதை வச்சுட்டு சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால இது பூர்வப்பட்ட சூத்திரமாக இருக்கு, இதை முடிச்சுட்டோம். அஸ்தம் குரு பரம்பராயே நமகா.